வணக்கம், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ். கொலம்பஸை ஷார்ட்டாக யாருன்னு சொல்லணும்னா, அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர். கொலம்பஸ் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம ஹிஸ்ட்ரி புக்கை திறந்தாவே நம்மளுக்கு சொல்லப்படுற பாடம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்காமல் போயிருந்தாருன்னா, ஐரோப்பியர்களுக்கும் அமெரிக்கன்ஸ்க்கும் உள்ள ட்ரேடு நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் நடந்திருக்கும், இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சரித்திரத்தில் அவரை படிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதா இவரோட கனவான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அவரோட கனவு வந்து வேறு. அதுவும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் இவரை பற்றி வீடியோ போடணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் வந்து அப்போகலிப்ட படத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் வந்து கடைசியாக ஒரு இன்வேடர்ஸ் வர்ற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. பட் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த படத்தில் விளக்கலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த தேடலுக்கான முடிவு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஹியர் வி கோ. பதினைந்தாம் நூற்றாண்டு, உலகம் உரண்டேன்னு நம்பப்பட்ட ஒரு நூற்றாண்டு. அந்த காலத்தில் பெரும்பாலும் வர்த்தகம் எங்கே நடந்துட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சைனா, மலேசியா, இந்தியா, இனி ஷார்ட்டாக சொல்லணும்னா ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் நடந்துட்டு இருந்தது. அதில் முக்கியமாக ட்ரேடிங்கின் பொருள் வந்து ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கிராம்பு, பட்டை, அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் ஐரோப்பியர்கள் என்ன நினச்சாங்கன்னா, இந்த ஸ்பைசஸை வச்சு அவங்களோட மாமிச உணவுகளை வந்து பதப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது அதிகமாக விலை கொடுத்து வாங்குறதுக்கும் தயாராக இருந்தாங்க. இந்த மாதிரி கிராம்பு, பட்டையெல்லாம் வாங்குறதுக்கு ஐரோப்பியர்கள் என்னென்ன கொடுத்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் கூட கொடுக்கறக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. ஸோ மெயின் ட்ரேடிங் சென்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி. இட்டாலியில் தான் கொலம்பஸும் பிறந்தார். அதுக்கப்புறம் இவர் போர்ச்சுகீஸ் போய் போர்ச்சுகல் ஷிப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். போர்ச்சுகீஸ்லேருந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்து நிறைய இடங்களை வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் இவருக்கு தெரிஞ்சது ஆப்பிரிக்காலேருந்து கூட இந்தியாவுக்கு ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவிலேருந்து வர்ற பொருள்களுக்கு அதிகமான டிமாண்டும் வேல்யூவும் இருக்கிறங்காட்டிக்கு, இந்தியாவுக்கு கடல் வழியில் ஏதோ ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா இது வந்து ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கொலம்பஸ் நினச்சாரு. ஏன் கடல் வழின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வெறும் ஒட்டகங்கள், கழுதிகளை வச்சு தான் பொருள்களை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 100 மூட்டை எடுக்கிற இடத்துல ஒரு 50 மூட்டை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதே கப்பல் வழியாக இருந்ததுன்னா அந்த 100 மூட்டைகளையும் ஒட்டுக்காக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் ஆப்பிரிக்காவும் வந்து இந்தியா கூட கடல் வழியில் தான் வணிகம் பண்ணிட்டு இருந்தது. பட் ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருந்த வழிகளில் போனோம்னா அதிகமான வரி கட்டணும், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த ரேட்டுக்கு வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்க முடியாது. ஸோ இதுக்கு டைரெக்டாக இந்தியாவில் போய் இறங்குறது தான் ஒரே வழி அப்படிங்கிறது வந்து கொலம்பஸ் அறிஞ்சிருந்தாரு. ஸோ இதுக்காக அவர் நிறையா புக்ஸ் எல்லாம் படித்து நிறைய தியரியெல்லாம் எழுதி நேராக போய் போர்ச்சுகல் கவர்மெண்ட் கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இந்தியாவில் இருந்தால் விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எல்லாம் வருது, இப்போ ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கிற பகுதிக்கு எதிர்மறையாக நம்ம சென்றோம்னா அந்த ப்ராடக்டை வந்து பேஸ் காஸ்ட்லேயே வாங்கலாம், அதாவது ரொம்ப கம்மியான விலைக்கு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு இவர் சொன்னார். இதை கேட்ட போர்ச்சுகல் கவர்மெண்ட், இவன் என்னடா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கிறான், இப்போ போகிற வழியில் போனால் தான் இந்தியாவை பார்க்க முடியும், ஆனால் இவன் எதிர்மறையாக செல்லலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவருக்கு அப்ரூவல் கொடுக்கல. அதுக்கப்புறம் இவர் பிரான்ஸ் கவர்மெண்ட் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணினார், அவங்களும் இது வந்து வேலைக்காகாத ஒரு ப்ராஜெக்ட்டை எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெயின் போனார், ஸ்பெயின் கவர்மெண்ட்டும் வந்து ஆள உடுறா சாமின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இது இவரே ஏன் பண்ணலன்னா, இதுக்கான பொருள் செலவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா இவருக்கு கொடுக்கறக்கு ஏதாவது வேணும், ஏன்னா ஒரு புது தீவுக்கு போகிறோம், அங்கே இருக்கிற மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இங்கே இருக்கிற ஏதாவது பண்டங்களை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணும், அப்போ தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதனால வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பை எதிர்பார்த்தாரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஸ்பானிஷ் கவர்மெண்ட் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவர்கிட்ட நிறையா விலைமதிப்புள்ள பொருட்களும் 100 ஆட்களும் 3 கப்பல்களும் கொடுத்து அனுப்பி வச்சாங்க, போய் இந்தியாவை கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து நீங்கள் எத்தனை பொருள் எடுத்துகிட்டு வரீங்களோ அதில் எல்லாத்துலேயும் வந்து 10% நீங்கள் எடுத்துக்கலாம், மீதி 90% வந்து ஸ்பானிஷ் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் கொடுத்துடணும். இதுதான் அவங்களுக்குள்ள நடந்த டீல். ஸோ கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு கிளம்புனார் எதிர்மறையான ரூட்டில். அவர் முதல்ல என்ன யோசிச்சார்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜப்பான். இவர் ஏன் ஜப்பானை சூஸ் பண்ணார்னா, சப்போஸ் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு போகிற சீ ரூட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஃபஸ்ட்டு இவர் டார்கெட் பண்ணது ஜப்பான். 2 கடல் பயணத்துக்கு பிறகு ஒரு நிலத்தை அவங்க பார்த்தாங்க, அது ஒரு தீவு. அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் ஆதிவாசி மாதிரி மனுஷங்கள் வந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே கொலம்பஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவர் இந்தியாவை கண்டுபிடிச்சதான் நினச்சாரு, ஆனால் அது ஆக்சுவலாக அமெரிக்கா. ஸோ ஒரு தவறான கண்டுபிடிப்பு தான் அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் கொலம்பஸ் என்ன பண்ணாருன்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணாருன்னா, அங்கே இருக்கிற ஆதிவாசிகள் வந்து தங்கம் போட்டிருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள்கிட்ட மட்டும்தானே தங்கம் இருந்தது, இந்தியன்ஸ்கிட்டையும் தங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பஸோட மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. இந்த கிராம்பு, பட்டையெல்லாம் வந்து அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், முதல்ல தங்கத்தை எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு.
இவர் ஸ்பெயின்லேருந்து எடுத்துகிட்டு போன பொருட்களை வந்து அங்கிருக்கிற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தங்கங்களும் அமெரிக்காவில் இருக்கிற விசித்திரமான பறவைகள் தானியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்களையும் ஸ்பெயினுக்கு இவர் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வரக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா, ஒரு 39 ஆட்களை வந்து அங்கே நேட்டிவ் அமெரிக்காலே வந்து விட்டுட்டாரு. இங்கே வந்து நீங்கள் ஒரு கோட்டை மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பகுதியை அமைச்சு வைங்க, நான் போய் இன்னும் நிறைய சோல்ஜர்ஸோடு வரேன், இந்த நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொலம்பஸ் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டார். அங்கே போய் அமெரிக்காலேருந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாரோ அதையெல்லாம் வந்து ஸ்பானிஷ் கவர்மெண்ட் கிட்ட காமிச்சார். என்னென்னு காமிச்சார்னா, இந்தியாவிலேருந்து இந்த பொருள்கள்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி காமிச்சார். பட் ஸ்பானிஷ் கவர்மெண்ட் வந்து அவ்வளோவா இம்ப்ரெஸ் ஆகலை. ஏன்னா இவன் பட்டை கிராமம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு வருவான்னு பார்த்தா, ஏதோ பறவைகள் அப்புறம் பெண்கள் இனி ஏதேதோ தானியங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான், இதுக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இவன் அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்லி ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு கொலம்பஸ் மேலே. அதுக்கப்புறம் அவர் தங்கமும் நான் கொண்டு வந்திருக்கேன்னு காட்டும்போது தங்கமும் அவ்வளோ குவான்டிட்டியாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்போ ஸ்பானிஷ் கவர்மெண்ட் அவர்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வா, அப்போ தான் உனக்கு வந்து 10% தருவோம், இதில் 10% தர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அப்போது எனக்கு நிறைய சோல்ஜர்ஸ் வேணும், ஏன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆயுதத்தோடு இருக்கிறாங்க, ஸோ ஏதாவது அவங்களோட ரிசோர்ஸ் நம்ம எடுக்க போனோம்னா மேபி அவங்க சண்டைக்கு வரலாம், இதுக்காக எனக்கு ஒரு ஆர்மி படைகளும் வேணும் அப்படின்னு சொல்லி கொலம்பஸ் கேட்டார். இதை தொடர்ந்து ஸ்பானிஷ் வந்து 17 கப்பல்களை கொலம்பஸோட அனுப்பி வச்சாங்க. ஸோ மொத்த கப்பல் 20, முதல்ல 3, இப்போ 17. மறுபடியும் அமெரிக்காவுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கொலம்பஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னென்னா, அவர் விட்டுட்டு போன 39 ஆட்களையும் வந்து அங்கிருந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து கொண்டுட்டாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவங்க ஒரு சில தவறுகள் செஞ்சாங்க, நாங்கள் இருக்கிற பகுதியில் வந்து அவங்களோட கூடாரத்தை எல்லாம் அமைக்கிறாங்க, அதனால நாங்கள் அவங்கள கொண்டுட்டோம் அப்படின்னு நேட்டிவ் அமெரிக்கன் சொன்னாங்க. இதில் கோவமடைஞ்ச கொலம்பஸ் என்ன பண்ணார்னா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸில் இருக்கிற 3 பெரிய தலைவர்களோட தலைகளை எல்லாரும் முன்னாடி வெட்டினார். இதனால நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு பயந்தாங்க, இவங்களை எதிர்த்து சண்டை எடுக்கவும் பயந்தாங்க. ஒரு சிலர் காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க, ஒரு சிலர் தன்னால் எதுவும் செய்ய முடியலையே, இந்த காட்டை காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சிலர் நோய்வாய்ப்பட்டே இருந்தாங்க, இந்த நோய் வந்து ஸ்பானிஷ் பீப்புளால் இங்கே ஸ்ப்ரெட் ஆனது, ஒருவேளை இந்த மனுஷங்கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் வச்சா இல்லை அவங்க வைரஸை கொண்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்களாங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில தீவுகள் கண்டுபிடிச்சார் கொலம்பஸ். அங்கேயெல்லாம் தங்கம் இருக்கிறதுன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சது. சரி, இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுனால காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கிற அத்தனை நேட்டிவ் அமெரிக்கன்ஸையும் வந்து அடிமைப்படுத்தி அவங்க கிட்ட வேலை வாங்கினாங்க. எவ்வளோ தங்கம் அவங்க கொண்டு வராங்களோ அதுக்கேற்ற உணவு. ஒருவேளை தங்கம் அவங்க கம்மியாக கொண்டு வந்தாங்கன்னா அவங்களோட கைகளையும் கால்களையும் வெட்டுவாங்க, தலையை வெட்ட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். இதுக்கு பயந்தே நிறைய பேர் அதிகமான தங்கங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஸ்பானிஷ் பீப்புளோட அராஜகம் வந்து அங்கே அதிகமாகிட்டு இருந்தது. இதனால உள்நாட்டிலே வந்து ஒரு புரட்சி வெடிச்சது. ஸ்பானிஷ் பீப்புளுக்கும் ரெட் இண்டியன்ஸ்க்கும் வந்து அப்பப்போ சண்டை நடந்துகிட்டே இருந்தது. இதை தடுக்கணும்னா நம்ம ராஜா கிட்ட சொல்லி இங்கேயும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும், இந்த காட்டுமிராண்டியில எல்லாம் இன்னும் அடிமையாக்கணும் அப்படின்னு சொல்லி கொலம்பஸ் என்ன பண்ணாருன்னா, சேமிச்ச அத்தனை தங்கத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்பெயினுக்கு போனாரு. ஸ்பெயின் கவர்மெண்ட் கிட்ட காட்டினாரு. ஸ்பெயின் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஏன்னா இவ்வளோ தங்கம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கிராம்பு பட்டம் இதெல்லாம் தானே முக்கியம், இதெல்லாம் தான் ஐரோப்பியர்கள் வாங்குவாங்க, தங்கம் ஐரோப்பியர்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, தங்கம் கொடுத்து யாராவது தங்கம் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கொலம்பஸ் கிட்ட கேட்டாங்க. இதனால கொலம்பஸ் கொஞ்சம் கோவப்பட்டார். நான் எதை கொண்டு வந்தாலும் நீங்கள் வந்து என் மேலே தப்பு சொல்லிட்டே இருக்கிறீங்க, ஒழுங்காக என்னோடய 10% கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்டார். இதனால் கொஞ்சம் கோவம் அடைஞ்ச ஸ்பெயின் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுறது வந்து ஸ்பைசஸ் தான் இந்தியாவிலேருந்து, ஸோ நீ அதை எடுத்துகிட்டு வா முதல்ல இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லி கொலம்பஸ் கிட்ட மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அப்போ தான் கொலம்பஸ் வந்து ரிலீவ் பண்ணுறாரு, அந்த நாட்டில் ஒரு புரட்சி மாதிரி வெடிச்சிருச்சு, நம்ம ஆட்களையே வந்து நிறையா பேர் கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெயின் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. உன்னை வணிக மன்னன் தான் அனுப்பினோம், உன்னை யார் அங்கே போய் கவர்மெண்ட் நடத்த சொன்னது, ஸோ நீ மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் கவர்மெண்ட்லேருந்து அமெரிக்காவுக்கு போய் பார்த்தா அங்கே இருக்கிற மக்களை வந்து இவங்க ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதும் காட்டு மிராண்டிகளாக நடத்திட்டு இருக்கிறதையும் அவர் பார்த்தாரு. உடனே கொலம்பஸை கைது செய்ய ஸ்பெயின் கவர்மெண்ட் ஒரு உத்தரவும் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் அவர் ஜெயிலில் கழிச்சார். வருடங்கள் கழிய மறுபடியும் கொலம்பஸை கூப்பிட்டு ஸ்பெயின் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இன்னியும் நீ போய் வேறு ஏதாவது தீவுகளை கண்டுபிடிச்சி இன்னும் நிறையா பொருட்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டப்போ கொலம்பஸ் என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி அவரோட கடல் பயணத்தை மீண்டும் தொடர்ந்தார். ஆனால் தொடர்ந்த 2 வருஷத்தில் மறுபடியும் இறந்துட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 வருஷம் கடல் பயணத்துலேயும் வந்து அமெரிக்காவில் இருக்கிற சிறு சிறு தீவுகளை தான் அவர் கண்டுபிடிச்சாரே தவிர இந்தியாவை அவர் கண்டுபிடிக்கவே கிடையாது. ஆனால் இந்த உண்மை அவர் சாகிற வரைக்கும் அவருக்கு தெரியாது, அவர் இந்தியாவை கண்டுபிடிக்கலன்னு. ஆனால் அவர் ஒரு நம்பிக்கையில் தான் செத்து போனார், நான் வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா தான் இந்தியாவை கண்டுபிடிச்சாரு. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணும், ஒரு நாட்டில் கல்வி கலாச்சாரம் கலைகள் எல்லாமே வளர்ந்துருக்கு, அந்த நாட்டுக்குள்ளே நான் போயிட்டு இந்த நாட்டை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் சரியா தவறா? தவறு தான். வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு கடல் ரூட்டை இவங்க கண்டுபிடிக்கணும், அது முக்கியமாக வணிகம் பண்ணுறக்காக. ஸோ இந்தியாவிலேருந்து ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடல் ரூட்டை டிஸ்கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் வாஸ்கோடகாமாவோ இல்லை கொலம்பஸோ பண்ணிட்டு இருந்த ஒரு செயல்.
ஆனால் பிற்காலத்தில் ஒரு நாட்டை கண்டுபிடிச்சதே இவங்க தான் அப்படின்னு சொல்லி வரலாறை மாற்றிட்டாங்க. ஆனால் இவங்க கண்டுபிடிச்சது அந்த சீ ரூட், கடல் பாதை. ஆனால் இதில் என்ன ஒரு கூத்துனா, இந்தியாவை கண்டுபிடிச்சது வாஸ்கோ டி காமா, அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ் அப்படின்னு சொல்லி இத்தாலியில் இருக்கிறவனோ இல்லை ஸ்பெயினில் இருக்கிறவனோ படிக்கலாம். ஆனால் இந்தியர்களே இந்தியாவை கண்டுபிடிச்சது வாஸ்கோ டி காமானோ, அமெரிக்கர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிச்சதே கொலம்பஸ்னும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் கொலம்பஸுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு. அவர் ஏன் மற்ற தேசங்களை நோக்கி போனார்? ஸோ இந்தியாவை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு கனவு, ஆனால் அந்த கனவு நிறைவேறவே இல்லை. ஆனால் அவர் இறந்தப்போ அது நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி தான் இறந்தார். ஸோ இப்போ உங்களால் கெஸ் பண்ண முடியும் கொலம்பஸ் நல்லவரா இல்லை கெட்டவரான்னு. நன்றி.